அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது பொது அறிவியல் பகுதியிலிருந்து. இன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பொது அறிவியல், அதாவது அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான 100 வினாவிடைகளை பகுதி 1லிருந்து பார்க்கலாம். இனி வருங்காலங்களில் தினம்தோறும், ஏன்னா இன்னும் சரியாக 1 மாதம்தான் வந்து குரூப் 2 இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் டாப் 100 சயின்ஸ் கொஸ்டினை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி, போலீஸ் அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முதல் கேள்வி: பன்னாட்டு அழகு முறைகளில் வெப்பநிலையின் அழகு கெல்வின், தொலைவின் அழகு மீட்டர், மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர், காலத்தின் அழகு வினாடி, பொருட்களின் அளவு மோல், நிறையின் அழகு கிலோகிராம், ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா. அடுத்த கேள்வி: நீளத்தின் அழகுகள். 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டருக்கு சமம், 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு சமம், 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டருக்கு சமம், 10 டெசிமீட்டர் என்பது 1 மீட்டர் தான், 1000 மில்லிமீட்டர்னாலே 1 மீட்டர் தான், அதாவது 1 பக்கத்தில் 9 0 போட்டு 1 நானோமீட்டர்னாலையும் 1 மீட்டர் தான், 1 நானோமீட்டர்னாலையும் 1 மீட்டர் தான். அப்போ 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர், 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர், 10 டெசிமீட்டர் என்பது 10 டெசிமீட்டர் என்பது 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டர் என்பது 1 மீட்டர், 1 நானோமீட்டர் என்பது 1 மீட்டர், 1 மில்லிமீட்டர் க்யூப் என்பது 1 மைக்ரோலிட்டர், 1 மில்லிமீட்டர் க்யூப் என்பது 1 மைக்ரோலிட்டர், 1 சென்டிமீட்டர் க்யூப் என்பது 1 மில்லிலிட்டர், 1 மில்லிமீட்டர் க்யூப்னா மைக்ரோலிட்டர், 1 சென்டிமீட்டர் க்யூப்னா 1 மில்லிலிட்டர், 1 மீட்டர் க்யூப்னா 1 கிலோலிட்டர், 1 மீட்டர் க்யூப் என்பது 1 கிலோலிட்டருக்கு சமம். இரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவை 1 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். இரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வாறு அழைப்பார், தொலைவு எவ்வளோ மதிப்பு 1 மில்லிமீட்டர், பரப்பளவின் அழகு மீட்டர் ஸ்கொயர், பருமனின் அழகு மீட்டர் க்யூப். இடமாற்று தோற்றப்பிழைனா என்ன, ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வைக்கோடுகளின் வழியை நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி தான் இடமாறு தோற்றப்பிழை. நீளத்தின் அடிப்படை அழகு, நீளம் என்பது அடிப்படை அழகு, பருமன் என்பது வழி அழகு. மனித உடலில் இரத்தத்தின் அளவு 5 முதல் 6 லிட்டர் இருக்கும். வாயுக்கள் தான் அடைத்து வைக்கப்பட்ட கொள்கலனின் முழு கொள்ளளவையும் அடைத்துக்கொள்ளும் திறன் கொண்டவை. வாயுக்கள் கேசஸ் பார்த்தீங்கன்னா எந்த எவ்வளோ இடம் இருக்கோ அது முழுசும் பரவி இருக்கும். திடப்பொருட்களின் பருமனுக்கான எஸ்ஐ அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் க்யூப். திடப்பொருட்களின் பருமனுக்கான எஸ்ஐ அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் க்யூப். பரப்பின் அலகு சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். கன அளவின் அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் க்யூப். கன அளவின் அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் க்யூப். வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி இன்வர்ஸ் 1. மின்னூட்டத்தின் அலகு ஆம்பியர் வினாடின்னு சொல்லலாம். மின்னூட்டத்தின் அலகு ஆம்பியர் வினாடி அல்லது கூலும்னு சொல்லலாம். அடர்த்தியின் அலகு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் அல்லது கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் 3. நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், நேரத்தின் அலகு வினாடி, வெப்பநிலையின் அலகு கெல்வின், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்ள நமக்கு எத்தனை காரணிகள் தேவைப்படுகின்றன, 3 காரணிகள். 1 கருவி, திட்டளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அழகுமுறைகள் மெட்ரிக் அழகுமுறைகள். சிஜிஎஸ்ஸு, எம்கேஎஸ்ஸு, எஸ்ஐ அழகுமுறைகள் மெட்ரிக் அழகுமுறைகள் வகையைச் சேர்ந்தது. ஆனால் எப்பிஎஸ் அழகுமுறை பதின்ம அழகுமுறை அல்ல, இது ஆங்கில இயற்பைகளால் பயன்படுத்தும் முறை. எப்பிஎஸ் என்பது ஒரு பதின்ம அழகுமுறை கிடையாது, அது ஆங்கில இயற்பைகளால் பயன்படுத்திய முறை. எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது மாநாடு பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற ஆண்டு 1960. எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது மாநாடு எந்த நாடு, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற ஆண்டு 1960. எஸ்ஐ அழகுமுறை எந்த மொழி சொல்லிருந்து எடுக்கப்பட்டது, பிரெஞ்சு மொழி சொல்லிருந்து எடுக்கப்பட்டது. எஸ்ஐ அழகுமுறை எந்த மொழி சொல்லிருந்து எடுக்கப்பட்டது, பிரெஞ்சு மொழி சொல்லிருந்து எடுக்கப்பட்டது. இயற்பியலின் அடிப்படை அலகுகள் 7. இயற்பியலின் அடிப்படை அலகுகள் 7 இருக்கு. நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி, வெப்பநிலையின் அலகு கெல்வின், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், பொருளின் அலகு மோல், ஒளிச்செறியின் அலகு கேண்டிலா. அமைப்பு ஒன்றில் உள்ள துகள்களின் சராசரி இயக்காற்றல் தான் வெப்பநிலை. அப்போ வெப்பநிலைனா என்ன, ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்காற்றல் தான் வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கோளின் காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், அதாவது நாசா பார்த்திங்கன்னா
செவ்வாய்க்கோள் பருவநிலைக்கான சுற்றுக்கலத்தை அனுப்பிய ஆண்டு 1998. இது பிறகு 1999 செப்டம்பர் 23 நம்முடைய கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்து போனது. செவ்வாய்க்கோளுக்கு காலநிலை பற்றிய தகவலை சேகரிப்பதற்காக அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி அமைப்பு, அதாவது தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், ஒரு செவ்வாய்க்கோளுக்கான பருவநிலைக்கான சேட்டலைட் அனுப்புகிறாங்க. எப்போ அனுப்புனாங்க? 1998 அனுப்புனாங்க. அது எப்போ கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருச்சுன்னா 1999. டேட்டு முக்கியங்க, செப்டம்பர் 23. நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. அனுப்பப்பட்ட ஆண்டு 1998. எப்போ கண்ணுக்கு தெரியாமல் போனது? 1999 செப்டம்பர் 23. அடுத்த கேள்வி, வெப்பநிலையை செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் அளவுகளில் மாற்றுவதற்கான பொதுவான வாய்ப்பாடு. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானங்க. இந்த செல்சியஸ்லேருந்து கெல்வினாக மாற்றுங்க அல்லது கெல்வின்லேருந்து செல்சியஸாக மாற்றுங்க, ஒரு வேல்யூ கொடுத்து கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கான மூணுத்துக்கான ஜென்ரல் ஃபார்முலா, செல்சியஸ் -0/100 = Fahrenheit -32/180 = Kelvin -273/100. அப்போ வெப்பநிலையை செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் அளவுகளில் மாற்றுவதற்கான பொதுவான வாய்ப்பாடு -0/100, Fahrenheit -32/180, Kelvin -273/100. செல்சியஸ் அளவுகோலில் கீழ்நிலை புள்ளி 0°C, மேல்நிலை புள்ளி 100°C. ஃபாரன்ஹீட் அளவுக்குள்ள கீழ்நிலை புள்ளி 32 டிகிரி ஃபாரன்ஹீட், மேல்நிலை வந்து 212. அதாவது செல்சியஸாக இருந்தால் மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 100°C. அதே ஃபாரன்ஹீட்டாக இருந்தால் மினிமம் வந்து 32, மேக்ஸிமம் வந்து 212. அதே லத்தீன் மொழியில் நிலக்கரி என பொருள்படும் கார்போ எனும் வார்த்தையிலிருந்து கார்பன் என பெயரிட்டவர் யார்? ஆண்டனி லவாசியர். அப்போ லத்தீன் மொழியில் நிலக்கரி என பொருள்படும் கார்போ எனும் வார்த்தையிலிருந்து கார்பன் என பெயரிட்டவர் ஆண்டனி லவாசியர். நிலக்கரியின் முக்கிய பகுதி பொருள் கார்பன். பூமியின் மேலடுக்கானது எத்தனை சதவீதம் கார்பனால் ஆனது? 0.032% ஆனது. இது அதாவது ஒரு மில்லியன் எடையில் 320% தான் பூமியின் மேலடுக்கானது. எத்தனை சதவீதம் கார்பனால் ஆனது சொல்லியிருப்பாங்க? 0.032%. அதாவது ஒரு மில்லியன் எடையில் 320% உள்ளது. வளிமண்டலத்தில் எத்தனை சதவீதம் கார்பன் உள்ளது? வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இது அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் வந்து 0.03% இருக்கும். வளிமண்டலத்தில் எத்தனை சதவீதம் கார்பன் உள்ளது? 0.03%. மனித எடையில் எத்தனை சதவீதம் இருக்குன்னா 18% இருக்குது. பூமியின் மேற்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 0.032. பூமியின் மேற்பரப்பில் கார்பன் எவ்வளோ இருக்குது? 0.032%. அதே வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் 0.03%. அதே நம்ம மனித எடையில் வந்து எத்தனை சதவீதம் கார்பன் இருக்குன்னா 18% கார்பன் உள்ளது. அடுத்த கேள்வி, தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பாக்டீரியா ஆகியவற்றின் அடிப்படை அமைப்பாகவும் உயிரினங்களின் செயல் திட்டமாகிய டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ஆகியவற்றின் மிக முக்கிய கூறாக இருப்பது கார்பன் மற்றும் ஹைட்ரஜனால் ஆன சேர்மம். அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் அநேக பொருட்கள் கார்பன் சேர்மங்களால் ஆனது. தாவரங்களில் நடைபெறும் மிக முக்கியமான ஒளி வேதியியல் வினையாக ஒளிச்சேர்க்கையில் கார்பன் சேர்மங்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பச்சையும் இருக்கும். டேஸ் இல்லாமல் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனித உயிர்களும் கூட உலகில் இருப்பது மிக கடினம். எது இல்லாமல்? கார்பன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாவரங்கள், விலங்குகள், யா ஹியூமன் கூட உயிர் வாழ்வது கடினம். கரிம வேதியியலை எவ்வாறு அழைப்பர்? கரிம வேதியியலை உயிரி வேதியியல்னு சொல்லலாம். 1772 கரி மற்றும் வைரம் ஆகிய இரண்டும் கார்பன் எனும் ஒரே தனிமத்தால் ஆனது என்று சோதனை மூலம் நிரூபித்தவர் யார்? ஆண்டனி லவாசியர், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ 1772 நமக்கு ரெகுலேட்டிங் ஆக்ட், ஹிஸ்ட்ரி ஓரியன்டான கொஸ்டின், ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் 1772 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே 1772 இங்கே சயின்ஸில் வந்து கரி மற்றும் வைரம் ஆகிய இரண்டும் கார்பன் எனும் ஒரே தனிமத்தால் ஆனது என்று சோதனை மூலம் நிரூபித்தார் யார்? ஆண்டனி லவாசியர், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். கார்பனின் மற்றொரு வடிவம் கிராபைட் என்பதை காரல் ஷீலே என்பவர் சோதனை மூலம் நிரூபித்த ஆண்டு 1779. கார்பனுடைய மற்றொரு வடிவம் கிராபைட், அதை சோதனை மூலம் நிரூபித்தார் யார்? காரல் ஷீலே. எப்போ? 1779. வைரமானது எரிந்து கார்பன் டை ஆக்சைடை மட்டுமே உருவாக்கியதால் வைரமும் கார்பன் தான், அது கார்பனின் சேர்மம் இல்லை என கூறி, மேலும் கரி மற்றும் வைரம் ஆகிய இரண்டையும் சம எடையளவு எடுத்து அவற்றை எரிக்கும் போது ஒரே அளவான கார்பன் டை ஆக்சைடையே அவை உருவாக்கின்றன நிரூபித்தவர் ஸ்மித்சன் டெனனன்ட். ஸோ வைரமானது எரிந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே உருவாக்கியதால் வைரமும் கார்பன் தான், அது கார்பனின் சேர்மம் இல்லை என கூறி, மேலும் கரி மற்றும் வைரம் ஆகிய இரண்டையும் சமய அடையாளம் எடுத்து அவற்றை எரிக்கும் போதும் ஒரே அளவான கார்பன் டை ஆக்சைடையே உருவாக்கின்றன நிரூபித்தவர் ஸ்மித்சன் டெனனன்ட் 1976.
அடுத்த கேள்வி, தூய கிராபைட்டை கார்பனிலிருந்து உருவாக்கி கிராபைட் ஆனது கார்பனின் ஒரு வடிவம் என நிரூபித்தார் பெஞ்சமின் பிராடி. ஒரு தூய கிராபைட்டை எடுத்துக்கினாரு, அதற்கு ஒரு தூய கிராபைட்டை கார்பனிலிருந்து உருவாக்கி கிராபைட் ஆனது கார்பனின் ஒரு வடிவம் என நிரூபித்தவர் பெஞ்சமின் பிராடி 1855. 1955 அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் என்ற நிறுவனத்தின் அறிவியல் ஆராய்ச்சியாளர் பிரான்சிஸ் பண்டி மற்றும் அவரது உடன் ஆராய்ச்சியில் இணைந்து அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் கிராபைட்டை வைரமாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தனர். அப்போ அதிக வெப்பநிலை அழுத்தத்தில் கிராபைட்டை வைரமாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தது பிரான்சிஸ் பண்டி. இவர் யாருன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் அறிவியல் ஆராய்ச்சியாளர் பிரான்சிஸ் மற்றும் அவரது உடன் ஆராய்ச்சியாளர்கள். எப்போ? 1955. கால்பந்து வடிவில் கார்பன் அணுக்களால் அமையப்பட்ட புல்லரின் என்று அழைக்கப்படக்கூடிய கரிம பந்தை கண்டுபிடித்தவர்கள் யாரு? ராபர்ட் காரல், ஹாரி கிராட்டோ மற்றும் ரிச்சர்ட் ஸ்மாலி. கால்பந்து வடிவில் கார்பன் அணுக்களால் அமையப்பெற்ற புல்லரின் என்று அழைக்கக்கூடிய கரிமப்பந்தை கண்டுபிடிச்சது 3 பேர், ராபர்ட் காரல், ஹார்லி கிராடோ, ரிச்சர்ட் ஸ்மாலி. எப்போ? 1985. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கார்பனின் மிக முக்கிய புறவேற்றம் வடிவம் கிராபின். கார்பன் அணுக்கள் டேஷ் வடிவில் ஒரே வரிசையில் அடுக்கப்பட்டிருக்கும். கார்பன் அணுக்கள் அருங்கோண வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். கிராஃபீனின் கண்டுபிடிப்பை கோஸ்டியா நோவா மற்றும் ஆண்ட்ரே ஜெய் ஆகியவர்களால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. கிராஃபீனின் கண்டுபிடிப்பை கோஸ்டியா நோவா ஆண்ட்ரே ஜெய்ம் ஆகியவர்களால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. ஒரு அணுவின் தடிமனை மட்டும் கொண்டது கிராஃபீன். என்னது? கிராஃபீன். இயந்திரவியல்னா என்ன? விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் தான் இயந்திரவியல் சொல்லுவாங்க. இயந்திரவியல் எத்தனை பிரிவுகளை உடையது? 2 பிரிவுகளை உடையது. ஒன்று நிலையியல், இயங்கியல்னு சொல்லுவாங்க. நிலையியல்னா என்ன? விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையிலுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியலை தான் நிலையியல்னு சொல்லலாம். இயங்கியல் என்பது விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையிலுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியலை தான் இயங்கியல் என்பர். இயங்கியல் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 2 பிரிவுகளை கொண்டது. ஒன்று இயக்கவியல், இயக்க விசையல்னு சொல்லுவாங்க. இயக்கவியல்னா என்ன? இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டும் விளக்குவது. இயக்கவியல். இயக்க விசையியல் என்பது பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசையை பற்றி விளக்குவதுதான் இயக்கவியல். இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புற இசை ஏதும் தேவையில்லைன்னு சொன்னது அரிஸ்டாட்டில். அப்போது இயங்குகின்ற பொருள்கள் யாவுமே தாமாகவே தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேர்ந்துடும், அதுக்காக வந்து ஒரு ஓய்வு நிலை கொண்டு ஒரு புறவிசை எதுவும் தேவையில்லைன்னு சொன்னது அரிஸ்டாட்டில், கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். இயங்கும் பொருட்களின் இயக்கத்தினை இயற்கையான இயக்கம், அதாவது விசை சார்பற்ற இயக்கம்னு வரையறுத்தார் அரிஸ்டாட்டில். இயங்கும் பொருட்களின் இயக்கத்தினை இயற்கையாக இயக்கம் என வரையறுத்தவர் அரிஸ்டாட்டில். இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கத்தினை இயற்கைக்கு மாறான இயக்கம்னு சொல்லியிருப்பார். இயங்கிட்டு இருந்த ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரணும், புறவிசை தேவைப்படுனா அவ்விசைக்கு அவ்வகை இயக்கத்திற்கு இயற்கைக்கு மாறான இயக்கம் விசை சார்பு இயக்கம் தேவை என வரையறுத்தவர் வந்து அரிஸ்டாட்டில். இருவேறு நிறை கொண்ட பொருள்கள் சம உயரத்திலிருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழுன்னு சொன்னது யாரு? அரிஸ்டாட்டில். 2 பொருளை மேலேருந்து போட்டால் அதில் வந்து அதிக நிறை கொண்ட பொருள் கீழே விழும், வேகமாக விழுன்னு சொல்லியிருப்பார் அரிஸ்டாட்டில். விசை நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றிய கலிலியோ சொல்லியிருப்பார், இயற்கையில் உள்ள புவிசார் பொருள்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையில் அல்லது சீரான இயக்க நிலையில் தொடர்ந்திருக்கும். புறவிசை ஏதும் செயல்படாதவரை பொருள்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலே தொடர்ந்து இருக்குன்னு சொல்லியிருப்பார். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலைமாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமம் எனப்படும். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையன்னு சொல்லியிருப்பார் கலிலியோ. ஆனால் அரிஸ்டாட்டில் சொன்ன கூற்றை பொய்யாக்கும்படி அதை சரியான முறையில் ஆய்வு செஞ்சவர் தான் கலிலியோ. அவர் என்ன சொன்னார்? ஒரு காற்று சம உயரத்திலேருந்து எடை அதிகமான பொருளையும் எடை குறைவான பொருளையும் போட்டால் எடை அதிகமான பொருள் தான் கீழே வந்து முதல்ல சேருன்னு சொன்னார் அரிஸ்டாட்டில். ஆனால் கலிலியோ என்ன சொல்கிறாரா? காற்று இல்லாத வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருளை ஒரே உயரத்திலிருந்து கீழே விழுந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்து வந்தடையன்னு சொல்லிட்டு கலிலியோ சொல்லியிருக்காரு. அடுத்து நிலைமம் என்றால் என்ன? ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை தான் நிலைமம் எனப்படும். நிலைமம் என்றால் என்ன? ஒவ்வொரு பொருளுமே தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது
ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை தான் நிலைமம்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லுனா, ஒரு பொருள் இயக்கத்திலே இருக்குந்தா அது இயக்கத்தில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்காதவரை அது தொடர்ந்து இயக்கத்திலே இருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருந்தால் அது தொடர்ந்து மூவிங்கில் இருக்கும். அதை தான் நிலைமம்னு சொல்லலாம். நிலைமத்தின் வகைகள் வந்து மூணு வகைப்படும். ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். ஓய்வில் நிலைமம் என்பது என்ன? நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு தான் ஓய்வில் நிலைமம். இயக்கத்தில் நிலைமம்னா என்ன? இயக்க நிலையில் பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு தான் இயக்க நிலைமம்னு சொல்லுவாங்க. திசையில் நிலைமம்னா என்ன? இயக்க நிலையில் பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு தான் திசையில் நிலைமம்னு சொல்லுவாங்க. திசை வேகமோ நிறைய அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாக தான் ஆகும். திசை வேகமோ நிறைய அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும். விசையின் விளைவானது திசை வேகத்தையும் நிறையினையும் சார்ந்து அமைகிறது. விசையின் விளைவு என்ன? திசை வேகத்தையும் நிறையினையும் சார்ந்து அமைகிறது. ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அடையலாம். அப்போது ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை எவ்வாறு அறியலாம்? நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பிற்கல் பல தான் உந்தம். அதாவது மொமெண்டம் இஸ் ஈக்குவல் ஃபி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி. மொமெண்டம் இஸ் ஈக்குவல் மாஸ் இன்டு வெலாசிட்டி. நிறை இன்ட்டு திசை வேகம்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெக்டர் அளவு. விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. உந்தத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வர்ஸ் ஒன். உந்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராமு. ஏன்னா நிறைக்கான அலகு வந்து கிலோகிராம், வினாடி திசை வேகத்துக்கு மீட்டர் பை செகண்ட் வரலாம். அப்போது உந்தத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட். கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட்னு சொல்லலாம், அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஒன்னு சொல்லலாம் உந்தத்துக்கான அலகு. இதே சிஜிஎஸ் அலகு கிராம் சென்டிமீட்டர் வினாடி இன்வர்ஸ் ஒன். அடுத்த கேள்வி, நியூட்டனின் முதல் விதி. மிக முக்கியமானது விதி இந்த மூன்று விதிகளில் முதல் விதி. நியூட்டனின் முதல் விதி என்ன? ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். நியூட்டனுடைய ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு பொருளும் தொடர்ந்து இயக்கத்தில் இருந்தால் அது இயக்கத்திலே இருக்கும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்படாத வர. அதே போல் ஓய்வு நிலையிலிருந்தால் அது தொடர்ந்து ஓய்வு நிலையிலே இருக்குன்னு சொல்லியிருப்பார். நியூட்டனின் முதல் விதி விசையினை வரையறுக்கிறது. அது மட்டுமன்றி பொருட்களின் நிலைமத்தையும் விளக்குகிறது. நியூட்டனின் முதல் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா விசையினை வரையறுக்குதா, அது இல்லாமல் பொருட்களின் நிலைமத்தையும் விளக்குகிறது. விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல்னு சொல்லலாம். விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல். ஓய்வில் உள்ள பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிக்கான செயல் தான் விசைன்னு சொல்லலாம். இயங்க கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிக்கும் செயல் தான் விசைன்னு சொல்லலாம். இயங்க கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சி என்ற செயலை விசைன்னு சொல்லலாம். விசையின் எண்மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவு. விசைனா எண்மதிப்பும் இருக்கும் ப்ளஸ் திசை இருக்கிறதுனால இது ஒரு வெக்டர் அளவு. எண்மதிப்பு மட்டும் இருந்தால் அது ஸ்கேலர் அளவு. விசையின் வகைகள் எத்தனை? விசையின் வகைகள் ரெண்டு. ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள். ஒத்த இணை விசைகள்னா என்ன? இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்படுது, ஒத்த இணை விசைகள்னு சொல்லுவாங்க. மாறுபட்ட இசை இணை விசைகள்னா இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்ட அது மாறுபட்ட இணை விசைகள் எனப்படும். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்த ஒரு தனித்த விசையை தொகுப்பயன் விசைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இருக்குது, அந்த ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்த ஒரு தனித்த விசை தான் தொகுப்பயன் விசை எனப்படும். தொகுப்பயன் விசையின் மதிப்பு செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமம். தொகுப்பயன் விசையின் மதிப்பு செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமம். தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழியனில் பொருள் சமநிலையில் உள்ளதை குறிப்பது. சமன் செய்யப்பட்ட விசைகள் சொல்லுவாங்க. தொகுப்பயன் விசையினுடைய மதிப்பு ஜீரோவாக இருந்தால் பொருள் சமநிலையில் உள்ளதை குறிப்பது சமன் செய்யப்பட்ட விசைகள். தொகுப்பயன் விசையின் மதிப்பு ஜீரோ இல்லை எனில் பொருட்களின் இயக்கத்து காரணமாக அமைவது சமன் செய்யப்படாத விசைகள். சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புக்கோளின் மீது செயல்படும் விசை, தராசு தட்டுகள் செயல்படும் விசை. தொகுப்பயன் விசைக்கு சமமாகன ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவும் விசை எதிர் சமனி. தொகுப்பயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவும் விசை எதிர்ச்சமணி. ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் தொகுப்பயன் விசை F1 plus F2. சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் F is equal F1 minus F2. F1 is greater than F2. F is equal F2 minus F1. F2 is greater than F1.
தொகுப்பயன் விசையானது அதிக எண் மதிப்புடைய விசையின் திசையிலே நகரும். தொகுப்பயன் விசை பார்த்தீங்கன்னா அதிக எண் மதிப்புடைய விசையின் திசையில் தான் நகரும். சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் தொகுப்பயன் விசை வந்து ஜீரோன்னு சொல்லலாம். சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் அது தொகுப்பயன் விசை ஜீரோ. F is equal to F1 minus F2, F1 is equal to F2. தண்டொன்றின் ஒரு முனையை தரையிலோ அல்லது சுவரிலோ நிலையாக பொருத்தி மறுமுனையில் தண்டின் தொடுகோட்டின் வழியே விசை செயல்படுத்தப்பட்டால் தண்டானது நிலைப்புள்ளியை மையமாக வைத்து சுழலும் புள்ளி தான் சுழற்புள்ளின்னு சொல்லுவாங்க. சுழற்புள்ளினா என்ன? தண்டொன்றின் ஒரு முனையை தரையிலோ அல்லது சுவரிலோ நிலையாக பொருத்தி மறுமுனையின் தண்டின் தொடுகோட்டின் வழியே விசை செயல்பட்டால் தண்டானது நிலைப்புள்ளியை மையமாக வைத்து சுழலும் புள்ளி தான் நிலைப்புள்ளி சுழற்புள்ளி. விசையின் திருப்புத்திறன் என்றால் என்ன? விசையின் திருப்புத்திறன் என்பது ஒரு புள்ளியில் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறனானது விசையின் எண்மதிப்பு எஃப்பிற்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு டிக்கும் உள்ள பெருக்கல் பலன்தான் விசையின் திருப்புத்திறன். அப்போ விசையின் திருப்புத்திறனா எஃப் இன்ட்டு டின்னு சொல்லலாம். அப்போது ஒரு புள்ளியில் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறனானது விசையின் எண்மதிப்பு எஃப்பிற்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு டிக்கும் இடையே உள்ள பெருக்கல் பலன்தான் விசையின் திருப்புத்திறன் சொல்லலாம். விசையின் திருப்புத்திறனின் திசையானது விசை செயல்படும் அச்சின் திசை மற்றும் தொலைவின் தளத்திற்கு செங்குத்து திசையில் இருக்கும். விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? நியூட்டன் மீட்டர். விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். 93rd கேள்வி, இரட்டை என்பது என்ன? டபுள், இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்பது பெயர். இவை ஒரே நேர்கோட்டில் செயல்படாது. ரெண்டு சமமான இணை விசைகள் என்ன பண்ணுதுன்னா ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்று பெயர். இவை ஒரே நேர்கோட்டில் செயல்படாது. இரட்டைகளின் திருப்புத்திறன் என்பது என்ன? இரட்டைகளின் தொகுப்பயன் விசை மதிப்பு சுழியாதலால் இவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது, ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும். இரட்டைகளின் திருப்புத்திறன் என்பது இரட்டைகளின் தொகுப்பயன் விசை மதிப்பு சுழி, அதாவது ஜீரோ ஆதனால் இது நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது, ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டு, நீர் குழாய் திறத்தல், மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி. அடுத்து 95rd கேள்வி, இரட்டையின் சுழல் விளைவு அதன் டேஷ் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது. இரட்டையின் சுழல் விளைவு அதன் திருப்புத்திறன் மதிப்பை கொண்டு அளவிடப்படுகிறது. இரட்டை திருப்புத்திறன் எம், இரட்டை திருப்புத்திறன் எம் என்பது விசையின் எண்மதிப்பு எஃப்க்கும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவுக்கும் தான் இரட்டை திருப்புத்திறன் சொல்லுவாங்க. அதாவது M is equal F into S. இரட்டை திருப்புத்திறதுக்கான ஃபார்முலா கேட்டால் கேட்பாங்க M is equal F into S. விசையின் எண்மதிப்பு எஃப், இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு பெருக்கல் தான் இரட்டை திருப்புத்திறன் எனப்படும். இரட்டை திருப்புத்திறன் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். இரட்டை திருப்புத்திறன் எஸ்ஐ அலகு என்ன? நியூட்டன் மீட்டர். சிஜிஎஸ் அலகு டைன் சென்டிமீட்டர். இரட்டை திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர், சிஜிஎஸ் அலகு டைன் சென்டிமீட்டர். விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவு, திருப்புத்திறனின் திசை, பொருட்களின் சுழற்சி வளஞ்சொலியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சொலியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொள்ளப்படும். விசையின் திருப்புத்திறன் வந்து ஒரு வெக்டர் அளவுன்னு சொல்லலாம். திருப்புத்திறனின் திசை, பொருட்களின் சுழற்சி வளஞ்சொலியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சொலியாக இருப்பின் நேர்குறியாக கொள்ளப்படுது மரபு. விசையின் திருப்புத்திறன் செயல்படும் விசை திருப்புத்திறன் செயல்படுத்தும் எடுத்துக்காட்டு, பற்சக்கரங்கள், ஏற்றப்பலகை, திருப்புச்சக்கரம். அடுத்த கேள்வி, திருப்புத்திறனின் தத்துவம். 100th கேள்வி, திருப்புத்திறனின் தத்துவம் என்னன்னா, சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சமமதிப்புள்ள அல்லது சமமதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வளஞ்சொலி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சொலி திருப்புத்திறனும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது சமநிலையில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மீது சமமதிப்புள்ள அல்லது சமமற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வளஞ்சொல்லி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சொல்லி திருப்புத்திறனும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். அதே போல் அல்லது சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாக இருக்கும். சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாக இருக்கும். இதுதான் திருப்புத்திறன்களின் தத்துவம். இதோட
அறிவியல் பகுதியிலிருந்து மிக முக்கியமான 100 வினா விடைகளை 6 முதல் 10 வகுப்பறை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி, டிஎன்இபி அண்ட் போலீஸ் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதனா கமெண்ட் பாக்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.